ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வேலைச்சேரி. நம்ம இன்றைக்கி டிஎன்பிசியிலேருந்து ஒரு புது முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. இதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவை பார்க்கலாம். மொத்தம் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து 13 வேகன்சிஸ். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட், அதாவது நீங்கள் அதை படித்தனா எவ்வளோ சம்பளம் வாங்கலான்னா 35,000 113,000 வரைக்கும் வாங்கலாம். நீங்கள் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் படிச்சிருந்தால் மினிமம் 40,000 நீங்கள் சேலரிக்கு வாங்கலாம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 19 ஏப்ரல் 2019 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டிஎன்பிசியிலேருந்து. இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20 மே 2019 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ்க்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 மே 2019. எக்ஸாமுக்கோட டேட்டெலாம் இதில் இருக்குது. பேப்பர் 1 வந்து எந்த டேட்டு, பேப்பர் 2 எந்த டேட்டுன்னு இருக்குது. டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க சைடில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜென்டருக்கெலாம் 2 வேகன்சிஸு, மற்றவங்களுக்குலாம் 1 வேகன்சிஸ் தான். அதாவது டோட்டலாக 12 வேகன்சிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக 150 ரூபா. எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஒன்றும் கிடையாது, அதாவது எக்ஸம்ஷன் அவங்களுக்கு. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் HDFC பேங்க்லேயும் தான் கொடுக்க முடியும். வேறு என்ன பேங்க்லேயும் அப்ளை பண்ண முடியாது. அதாவது இப்போ ஏஜ் லிமிட், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் 21 வயசு இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, 35 வயசு முடிச்சிடணும். எடுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லோரும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரியோட சேர்த்து டைப் ரைட்டிங்கில் ஹையர் முடிச்சிருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பேப்பர் 1, அதில் இதில் வந்து ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷில் வரும். இதை வந்து ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். மொத்த மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300. அடுத்தது வந்து பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடும் வரும், அது வந்து 25 கொஸ்டின்ஸு. இது வந்து மொத்த டைமிங் பார்த்தோன்னா 2 ஹவர்ஸ் தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200. இப்போ அடுத்தது இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது அது பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் தான், 70 மார்க்ஸ் ஆக்சுவலி. இப்போ அடுத்தது வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 570 மார்க்ஸ். இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல சான்ஸு வேலைக்கு போகிறதுக்கு. எஸ்சி எஸ்டிக்கெலாம் 171 தான் டோட்டல் மார்க்ஸு. அதர்ஸ் நீங்கள் அதர்ஸ் வந்தீங்கன்னா 228 மார்க்ஸு. அதாவது பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் செட் ஆகிருக்கும், வேறு என்ன லாங்குவேஜ்லையும் செட் ஆகிருக்காது. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 இடத்துல தான் மட்டும்தான் நடக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இந்த 3 இடத்துல மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது. சென்டர் கோடும் சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எப்படி செலெக்ஷனு, இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது, அதனால் காமிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.